Hello all, welcome to my channel, Bava Aari Designer. In this video, we will see how Lakshmi Pendent is fixed. So, Pendent is fixed. So, if you are watching my channel first time, please subscribe. Also, in our Instagram page, you can upload your designs and check out. Link in the description. So, we reach 20k. Now, let's go to the video. So, now we start the pendant peck. We start the pendant peck. போட்டதுக்கு அப்புறமே தான் நீங்க வந்து பெண்டன்ட் வைக்கணும் எதுக்காக அப்படின்றது பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல கீழ இருக்கு பாத்தீங்களா சோ தெக்கறவங்க பாத்தீங்கன்னா சடனா அப்படியே அடிச்சிட்டு போயிடுவாங்க நம்ம இங்க கீழ வந்து ஜரி போடாம அப்படியே நம்ம வச்சிட்டோம் அப்படினா இந்த இடத்துல அது அவங்களுக்கு ஊசி பட்டு அந்த ஊசி ஓடறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா இங்க கீழ எடுத்தேனே வந்து லட்சுமி பெண்டன்ட் வைக்கறீங்க அப்படினா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூணு லைன்ல ஜரி போட்டதுக்கு அப்புறமே நீங்க பெண்டன்ட் வைக்கணும் சோ இப்போ நம்ம வந்து ஜரி போட ஆரம்பிக்கலாம் அந்த லைன் மாதிரி கரெக்ட்டா போடுங்க சோ உங்களுக்கு நான் ஜரி போட்டு முடிச்சிட்டு உங்களுக்கு இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம மூணு லைன்ல ஜரி போட்டு முடிச்சாச்சு இதுக்கு அடுத்து நம்ம இப்ப வந்து லட்சுமி பெண்டன்ட் வைக்கலாம் சோ இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செக் பண்ணணும்னா இந்த கீழ இருக்கு பாத்தீங்கன்னா இது கரெக்டா இந்த ஜரிக்கு மேல வரைக்கும் இருக்க மாதிரி பாத்துக்கணும் சோ அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஊசி உடையாம இருக்கும் சோ அதனால ஜரிக்கு மேல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க சென்டர் லைன் நீங்க டிரா பண்ணிருப்பீங்க சோ அந்த சென்டர் லைனுக்கு கரெக்டா இந்த சென்டர் பாயிண்ட் வருது மேலையும் கீழையும் அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டா வருது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க எஸ் என்னோடது கரெக்டா நான் வச்சிருக்கேன் சோ இப்படி வச்ச உடனே நீங்க வந்துட்டு இந்த இடத்துல லைட்டா இப்படி மார்க் பண்ணிக்கோங்க சோ எதுக்காக நம்ம இப்படி மார்க் பண்றோம் அப்படின்னா கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இந்த பென்சில் யூஸ் பண்ணி நீங்க இதுல வந்து மார்க் பண்ணிக்கோங்க சோ மார்க் பண்ணாமலையும் பண்ணலாம் மார்க் பண்ணாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேக் ஆகறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சோ அதனால இப்படி மார்க் வந்து பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு இந்த இடத்துல ஸோ இதை இது மேலே வச்சுட்டு தென் நார்மல் நீடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் இப்போ ஊசியில் நூல் கோத்தாச்சு ஊசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக இருக்க மாதிரி இந்த மாதிரி சன்ன ஊசி எடுத்துக்கோங்க திக்காக இருக்க ஊசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ்லாம் நம்மளால் விட்டு விட்டு எடுக்க முடியாது ஸோ அதனால ஒரு சின்னதாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஊசி எடுத்துக்கோங்க சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் தான் போட்டிருக்கேன் டபுள் ஸ்டாண்ட்ஸ் போடல வெறும் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் போதும் ஆல்சோ வந்து கீழே வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க ஸோ இப்படி நாட் போட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த பெண்டன்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு இப்போ வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் ஹோல் தெரியுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ கீழே பார்த்து பார்த்தீங்கன்னா நாட் வந்துட்டு ஒரு நாலஞ்சு தடவையாச்சும் நீங்கள் நாட் போட்டிருக்கணும் சிங்கிளாக ஒரே ஒரு நாட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லூஸ் ஆகி நமக்கு வந்துடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலஞ்சு நாட் போட்டுட்டு நீங்கள் இழு என்ன தான் இழுத்தாலும் அதுலேருந்து வராது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு சைடு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடில் இந்த சைடு நீங்கள் ஒரு தையல் போட்டிங்கன்னா இந்த சைட்லேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க அப்படிங்கிறப்போ நமக்கு இதுதான் பொசிஷன் அப்படிங்கிறது பெண்டன்ட் ஃபிக்ஸ் ஆகிக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ரிமைனிங் இருக்க எல்லா இடத்துலையுமே விட்டு விட்டு ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க ஸோ இப்போ நான் இந்த சைடு இந்த சைடும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இந்த ஃபேஸ் அதுவே இங்கே கீழே மட்டும் இப்படி இப்படி லைட்டாக ஆடுது பார்த்தீங்களா ஸோ அதுக்காக கீழே வந்துட்டு ரெண்டு தடவை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுமே ஸோ ஒன்ஸ் நம்ம பெண்டன்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஷேக் ஆகாது அதுக்கப்புறமே நம்ம எல்லா இடத்துலையுமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டிச் இங்கே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம், அது இல்லாமல் இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இப்படி போடுறப்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட் ஆகிடும். இந்த டைட்னஸ் நமக்கு இருந்தாலும் பத்தவே பத்தாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஹோல்ஸ்லையுமே விட்டு விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷேக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எங்கேயாச்சும் ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இப்படி ஆட்டி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷேக் ஆச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் அகெயின் டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் இப்படி வந்து ஷேக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எங்கேயாச்சும் ஷேக் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஷேக் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் எங்கெங்கெல்லாம் ஷேக் ஆகுதோ அங்கெல்லாம் உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து சேர்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம வியர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளவுஸை வந்து இது நல்லா தாங்கணும் ஃபர்ஸ்ட் திங். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விழுந்துடக்கூடாது, நம்ம அந்தளவுக்கு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஷேக் பண்ணி பாருங்கள். நான் ஷேக் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ இப்படி ஆட்டினாலுமே எனக்கு எந்த இடத்துலையுமே எங்கேயுமே ஷேக் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போதும். இது நீங்கள் அப்படியே பேக் சைட் திருப்பி லாக் போட்டுக்கலாம். ஸோ இது பேக் சைடு எப்படி லாக் போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். நம்மளோட பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்குள்ளார எதுலையாச்சும் ஒன்று உங்களோட நீடில் இப்படி உள்ளார விட்டுட்டு இப்படி லாக் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு லாக் மட்டும் நீங்கள் போடக்கூடாது, இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு எதுவுமே கலந்து வந்துடக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயுமே இப்படி உள்ளார விட்டு விட்டு லாக் போட்டுக்கோங்க. எத்தனை த்ரெட் உங்களுக்கு விட முடியுமோ அத்தனை த்ரெட்டுக்குள்ளார விட்டு விட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லாக்கோட விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு லாக் ஆச்சு கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, லாக் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிட்டு ரிமைனிங் நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி லக்ஷ்மி பெண்டன் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம், எப்படி நம்ம பர்ஃபெக்டாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.